ஐயோஜி, நம்மளுடைய இந்தியன் பைக் டிரைவ் 3D கேம்ல நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு நியூ சிட்டி வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த சிட்டி பாக்குறதுக்கு எப்படி இருக்கு, அதை எப்படி உங்களுக்கு கேம்ல கொண்டு வரது, நீங்க அந்த சிட்டிக்கு எப்படி போய் பாக்குறது அப்படிங்கிறது மட்டும் நான் உங்களுக்கு இந்த வீடியோ எல்லாத்தையுமே தெளிவா சொல்ல போறேன். ஸோ நல்ல வீடியோ போற எல்லாருமே கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க மக்களே. எல்லா சினிமாலையும் ஒரு தெருப்பான்ல, உன்னை பார்த்தா எனக்கு அந்த மாதிரி தான் தோணுது. ஹீரோவா? இல்ல வில்லா. ஐயோஜி, நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிச்சோங்க. வேணும் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆன்லைன் படிச்சோங்கப்பா. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே விலை கொடுத்துருமா சொல்லிடுமா அப்படிலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போய் ஃபுல் டீடைல்ஸாக பார்க்கலாம். ஐயோஜி, இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நியூ சிட்டி லிங்க் அப்படின்னு கொடுத்துருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் நம்ம கேம் அப்டேட் போடாதவங்க அப்டேட் போட்டுக்கோங்க. ஸோ பிளே ஸ்டோரில் ரீசெண்டாக தான் நம்மளே இந்தியன் பைக் டிரைவிங் 3D கேமுக்கு அப்டேட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபாக் மோடு, ரைட் மோடு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நைட் மோடு, இது இதுன்னு நிறைய ஆட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நம்மளுக்கு நியூ தார்மே வந்து பார்த்தா லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி நான் எல்லா வீடியோலையும் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நியூ சிட்டி லிங்க் அப்படின்னு கொடுத்துருப்பேன். ஸோ அந்த லிங்கை லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணிட்டு டேரெக்டாக கேம் குள்ள வந்து ஃபோன் கால் ஓப்பன் பண்ணி சர்ச் ஆப்ஷனில் பேஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் பேஸ்ட் கொடுத்தோடனே உங்களுக்கு ஃபைல் லோடர்னு வரும். ஸோ ஃபைல் லோட் ஆனதுக்கப்புறம் கேம் விட்டு பேக் போயிட்டு நீங்கள் மறுபடியும் ப்ளே கொடுத்து உள்ளே வாங்க. ஸோ உள்ளே வந்தவொடனே நம்ம வீட்டில் இறக்கிடுவாங்க. வீட்டை விட்டு வெளியே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட்னு சொல்லி ஒரு போர்டு போட்டிருக்கு மக்களே. ஸோ அந்த போர்டுக்குள்ளே நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போய்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பீச் வரும். ஸோ அந்த பீச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிரிட்ஜ் மாதிரி ஸ்டெப்பு மாதிரி போட்டு அதுலேயும் ஸ்டார்ட்னு ஒரு போர்டு போட்டிருப்பாங்க. நீங்கள் அதுக்குள்ளே என்ட்ரி ஆனீங்கன்னா உங்களுக்கு ஒரு தோரண வாயிலாக ஒரு ஆர்ச் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் என்ட்ரி ஆகி போய் பார்த்தீங்கன்னா அப்படி நம்ம பழைய காலத்தில் இருக்கக்கூடிய எல்லா வீடு அண்டு வந்து பார்த்தா டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்தா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நிறைய சின்ன சின்ன ஹவுஸ் அங்கங்கே பார்க்குறக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் மக்களே. ஸோ இந்த சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேர்லையும் பார்த்துருக்க முடியாது, அந்தளவுக்கு நம்மளுக்கே ஒரு வியப்பாக இருக்கும். அதாவது 1980-70 எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்து பார்த்தா சூப்பராக கிரியேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு யூடியூபரை பாராட்டி தான் ஆகணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேமில் அந்தளவுக்கு திங்ஸே கொடுக்கல மக்களே. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இவர் நம்மளுக்கு கேமில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு திங்ஸை வச்சு இந்த மாதிரி சூப்பராக கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக உங்கள் கேமில் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் நம்மளுடைய இந்தியன் பைக் டிரைவிங் 3D கேமில் மல்டிபிளேயர்ஸ் கொண்டு வரப்போறாங்க சொல்லி நம்ம ஆல்ரெடி பேசியிருப்போம். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அதுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய செய்தியில் நம்மளுக்கு கேமில் கொண்டு வரப்போறாங்க. அதுக்கான இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசியாச்சு மக்களை, வாட்ஸ்அப் குரூப்பில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு மல்டிபிளேயர்ஸ் கொண்டு வந்துட்டாங்கன்னா நீங்களும் நானும் சேர்ந்து ஒன்றா ப்ளே பண்ணலாம். அதுக்கான சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. அண்டு நம்ம ஐடியும் கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெவலெலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ யார் அதிக லெவலு இது அதுன்னு நிறையா கொடுக்க போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்தியன் பைக் டிரைவிங் 3D கேமை யாருமே டெலிவரி பண்ணியிருந்தீங்க, கண்டிப்பாக ப்ளே பண்ணிகிட்டே இருங்க. ஃப்யூச்சரில் ஒரு நல்ல அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு அது வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்டில் எஸ்ன்னு கமெண்ட் பண்ணி நம்ம நடிச்சுன்னு ஒரு வார்த்தைக்கான எவ்வளோ தூரம் ஸ்கிப் பண்ணுவோம் பார்த்துருந்ததுகள் உங்களுக்கு கொடான கூடிய நன்றி. ஸோ நான் அவருடைய முடிச்சுக்கிறேன். உங்கள் வீட்டு பிள்ளைங்க ஒரு லைக் கொடுத்துலாம்ப்பா. ஸோ எவ்வளோ மாப்பிள்ளா. ஸோ பாய் யூஎஃப்ஜி, நாளைக்கு சந்திக்கலாம்.